Sarans Hospitals. நோய் அப்படிங்கிறது எதையெல்லாம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா மருந்து, மருத்துவர், நோயாளி, உடனிருப்பவர், உணவு முறை, பயிற்சிகள், இது எல்லாம் போக மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனம்தான் நோய்களுக்கு காரணமே. கோபம், குயுக்தி, குரோதம், விரோதம், மற்றவர்களை பத்தி போராட பல எண்ணங்களும் வந்து நோயாக மாறுகிறது. ஈவன் சாமுவேல் ஹானிமன், ஹோமியோபதியுடைய தந்தை, அவர் பேசுவார் அடிக்கடி சோரா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஐயோ 100% நம்பிக்கிறேன். அப்போ 100% நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த நோய் நல்லாகணும்னு நம்புங்களேன். கடவுள் நல்ல இடத்துக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காருன்னு நம்புங்க, நல்ல உற்சாகமாக இருங்க. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் பல மடங்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எங்களுடைய எல்லா பங்களிப்பையும் தொடர்ந்து நம்ம செய்துட்டே வரோம். நோ லைஃப் டைம் மெடிக்கேஷன், ஷார்ட் டைம் மெடிக்கேஷனில் நிறைய நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற பல கான்செப்டை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் அப்படிங்கிறது எதையெல்லாம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது மருந்து, மருத்துவர், நோயாளி, உடனிருப்பவர், எல்லாத்துக்கும் மேலே டயட் அண்ட் ரெஜிமெண்ட், அது உணவு முறை, பயிற்சிகள், இது எல்லாம் போக மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மைண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். மருத்துவர் சரியாக மருந்துகள் கொடுக்குறாரா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மருந்து பக்க விளைவு இல்லாமல் உங்களுடைய நோய்களை சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய ரொம்ப சேஃபான மருந்துகளாக இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல உணவுகளை எடுத்துக்கிறீங்களா? மருத்துவர், உணவு, பயிற்சி, நோயாளி, நோயாளி உடன் இருப்பவர், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோயாளி சில நேரங்களில் இன்ஆக்டிவாக இருப்பார், முடியாமல் இருப்பார், அவருக்கு வந்து கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உணவுகளோ, அந்த அவர்களுக்கு கேட்கக்கூடிய மருந்துகளை கரெக்டான நேரத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா விஷயமும் இருந்தாலுமே மனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் மனம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத, மனம் தான் நோய்களுக்கு காரணமே. நம்முடைய கெட்ட எண்ணங்கள், கோபம், குயுக்தி, குரோதம், விரோதம், பகைமை உணர்வு, மற்றவர்களை பழி தீர்க்கும் உணர்வு, இந்த மாதிரி பல பொறாமைப்படுதல், மற்றவர்களை பற்றி பொறாமைப்படு பல எண்ணங்களும் வந்து நோயாக மாறுகிறது அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய நிறைய அறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஈவன் சாமுவேல் ஹானிமன், ஹோமியோபதியுடைய தந்தை, அவர் பேசுவார் அடிக்கடி சோரா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது. அது வந்து பின்னாடி சைக்கோட்டிக்காகவும் சிஃபிலிட்டிக்காகவும் மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த நோயாளி, இது ஹோமியோபதி படித்த நிறையா பேருக்கு தெரியும். ஸோ தீவிரமான நோய்கள் அப்படிங்கிறது சிஃபிலிட்டிக்காக மாறும்பொழுது அந்த நோயுடைய தன்மை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல பிகினிங் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மனம்தான். மனசு நல்லா இளமையாகவும் சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுக்கூடியக்கூடிய எல்லா நபர்களுமே பாருங்கள், நோயுடைய தன்மை குறைந்தே காணப்படும். இல்லைனா அவர்கள் தவறாக வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார். இப்போ உணவுகளில் தப்பாக விட்டுருப்பாங்க, சரியான மருந்துகள் எடுக்க மாட்டாங்க. இப்போ சரியான மருந்துகள் எடுத்து, நல்ல உணவு முறைகள், நல்ல கரெக்டான பயிற்சிகள் எடுத்து, பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக நோய்கள்லேருந்து சீக்கிரமாக வெளிவரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக முடியும். இது நம்ம மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஒரு பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இதை ப்ரூவே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நோயாளி ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டிலோசிஸில் தீவிரமாக படுத்தவர், ரொம்ப முடியாது, அவருடைய டேஸ் வந்து கவுண்டபிள் அப்படிங்கிற அளவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட ஒரு சூழ்நிலையில், அவர்கள் நண்பர்கள் யதார்த்தமாக அந்த ரூமுக்கு போகிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, அவர்களை மகிழ்விக்கிறாங்க. ஒரு கோர்ஸ் ஆஃப் டே பார்த்து பார்த்திங்கன்னா அவருடைய நோய் வந்து ரிவர்ஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. இப்போ ஹார்ட்டில் எல்லா ஒரு 300 பேரை டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க, 150 பேரை வந்து மட்டும் ஹார்ட் பிளாக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு சர்ஜரி பண்ண மாதிரி எல்லா ஆக்ஷனும் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுறதில்ல. பட் அவங்களுக்கு பாசிட்டிவாக நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், சர்ஜரி பண்ணவங்களோட பண்ணாதவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மனம் சம்மந்தப்பட்டதும் மனசை முன்னிறுத்தியும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. இதில் மட்டும் இல்லாமல் மருந்துகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து சிலர் வரும்பொழுதே ஒரு டைலமாவில் வருவாங்க, இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இது உண்மையா, இது பொய்யா. முதல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லலாம், டாக்டர்ஸ் பேசலாம், இங்கே இருக்கவங்களே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் முதல்ல தெளிவான முடிவுகளை எடுங்க.
தெளிவான சிந்தனை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்றைக்குமே, ஈவன் கடவுள்கிட்ட நம்ம ஒரு ப்ரே பண்ணால் கூட நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக நல்ல முடிவுகளை தான் எடுப்பார். ஸோ அப்போ அந்த நல்ல முடிவுகளை நிறைய விஷயங்களை ஒரு கேட்டுக்கலாம். நம்மளுக்கு நம்மளே இது கரெக்டான மருத்துவமா, எத்தனை வருஷமாக இவங்க இருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ வருஷமாக இது சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க, இது வரைக்கும் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்காங்க, பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மருந்துகளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்களாக இருக்கணும். ஒரு தவறாக ஒரு ஓவ கமர்ஷியலாக பொய்யான விஷயங்களை சொல்கிறது, பொய்யான நோக்கத்திற்காக செய்வது, தவறான நோக்கத்திற்காக இந்த மாதிரி யார் இந்த மருத்துவத்தை செய்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க மேலே வர முடியாது. நீங்கள் எந்த மருத்துவமனை நீங்கள் போய் பார்த்தாலும் நல்ல செழிப்பாக நல்லா பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள்ட்ட ஒரு கான்செப்ட், ஒரு எத்திக்கல் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இது பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த சித்தனுடைய அருளை அப்படி தான், ஏன்னா இதெல்லாம் நம்ம நம்பிதாகணும். இது ரொம்ப நம்ம லாஜிக்கலாக பேசுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையான விஷயம், இது ஒரு கர்மான்னு கூட வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடவுளை நம்புங்க நம்பாமல் போங்க, நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது காஸ்மிக்லா. இது பேசிக்காக நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சில நேரங்களில் டிப்ரெஸ் ஆகும், நிறைய பேர் வந்து ஆமாம் அவங்க பயங்கர வசதியாக இருக்கிறாங்க, நம்ம உள்ளே போய் பார்த்துமா அவங்க வசதியாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா. அல்டிமேட் எய்முங்கிறது சந்தோஷம், அது பணம் சார்ந்த மட்டும் விஷயம் கிடையாது. ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம், இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயங்கள் தான். ஸோ மைண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து பெரிய டாக்டர், அவங்க அப்பா வந்து நிறைய பேரை ட்ரீட் பண்ணியிருப்பார். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஐஎம்பி டாக்டர் தான், அவர் வந்து ஒரு மருந்தை கொடுக்குறாரு, எப்போவுமே எந்த நோயாளி வந்தாலும் அவர் கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த ஊர்லேயே எப்போவுமே. ஒரு ஸ்டேஜில் அவர் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது தன்னுடைய மகன் வந்து அதே நோய்க்கு மருந்து தராரு, ஆனால் சரியாகிறதே இல்லை. அப்போது இவர் சொல்லுவார், இல்லை எனக்கு சரியாகலை அப்படின்னு. அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவங்க அப்பா வர்றாரு, அப்பா அதே மருந்தை கொடுக்குறாரு, சரியாகுது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல நம்பிக்கை மட்டும்தான். ஒரு மருந்தை தன்னுடைய தந்தை கொடுக்குறாரு, சரியாகுது, என்ன அப்பா கொடுத்தா தான் சரியாகுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபில் இருக்கிறாரு. இது வந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. பட் பேசிக்காக என்னென்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல மருந்துகள் எடுக்கும்பொழுது இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இது உண்மையான மருத்துவமா, நல்லா பண்ணுறாங்களா எல்லாமே. ஏன்னா இந்த மாதிரி மருத்துவங்களை நம்ம ஒரு தவறு செய்தோம்னா அது டோட்டலாக நம்மளோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுக்கே ஒரு மார்க் ஆயிடும். ஒரு நார்மலாக இப்போ மாடர்ன் மெடிசன்ஸ்லாம் போகிறாங்க, டெத்துங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒரு நாளைக்கு, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி மருத்துவத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப சேஃபாக பேஷண்ட்ஸை ரொம்ப கேர் எடுத்து அதே மாதிரி பக்க விளைவு இல்லாத மருந்துகளை கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா என்றைக்குமே நடக்காது. ஸோ இந்த மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு எடுக்கும் பொழுதும் மருந்து எடுக்கும்போது நல்ல உற்சாகமாக சாப்பிடுங்க. எல்லாத்துலேயுமே நம்ம மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை எப்போவுமே இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு இந்த நோய் என்ன பண்ணுறனே தெரியல, டாக்டர் என்ன பண்ணுறனே தெரியலன்னு வந்து புலம்புறதை நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டயே நான் திருப்பி கேட்டிருக்கிறோம் பல இடத்துல, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும், ஐயோ 100% நம்பிக்கிறேன். அப்போ 100% நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த நோய் நல்லாகணும்னு நம்புங்களேன், அதுதானே. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதையும் சேர்ந்து தான் நம்பணும். அப்போ அதற்கான ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு நம்புங்க, கடவுள் நல்ல இடத்துக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காருன்னு நம்புங்க, நல்லா உற்சாகமாக இருங்க. இப்போ கடவுளை முழுசாக நம்புகிறவங்க அதுதான். இப்போ நம்ம ரொம்ப 100% ஒரு செக்யூர்டான ஒரு ஏரியாவில் இருக்கிறோனோ நம்மளை வந்து யாரும் அட்டாக் பண்ண போகிறது இல்லை இல்லை. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதை நம்புங்க, இல்லை காஸ்மிக்கலாக நம்பினா அதை நம்புங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ப. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையோடு ஒரு மருந்து எடுங்க, அது எந்த மருந்து வேணால் எடுங்க, அந்த நோய் அந்த மருந்து உங்களை குணப்படுத்தணும், கொஞ்ச காலத்தில் குணப்படுத்தணும், பக்க விளைவு இருக்கக்கூடாது, உங்களோட ஹெல்த்தை அவங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகணும். ஸோ ஒன்ஸ் முடிவு பண்ணி நீங்கள் எந்த மருந்து வேணால் எடுத்துக்கோங்க, எந்த மருந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை எடுங்க, ஆனால் நம்பிக்கையோடு எடுங்க. இந்த மருத்துவர் எங்களை பார்த்துக்குவார், இந்த மருத்துவம் எங்களை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், பொது செல்ஃப் மெடிக்கேஷன் தவறு, அது எந்த மருந்துவாக இருந்தாலும் சரி தவறான ஒரு விஷயம். அது ஏன் சார் உங்களுக்கு பக்க விளைவு இல்லை இல்லை எடுக்கலாம் இல்லைன்னா கிடையாது. இந்த டோஸ் அண்ட் பொட்டன்சி இந்த விஷயத்துக்காக தான் மருத்துவர்கள் இருக்கிறது. ஸோ மருத்துவர்கள் கண்டிப்பாக ஒரு உணவு சாப்பிடும்போது இந்த உணவுகள் தான் எடுத்துக்கணும், இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த உணவுகள் எடுத்துக்கணும், பித்த உடம்புக்கு இதுதான் கொடுக்கணும், கபா உடம்புக்கு இதுதான் கொடுக்கணும், டாக்டர்ஸுக்கு தெரியும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகளை எந்த பக்க விளைவும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஓடிசி அப்படின்னு சொல்கிற ஓவர் த கவுண்டர் நம்ம போய் வாங்கக்கூடிய நிறையா மருந்துகள் பார்த்திங்கன்னா
வேணா அஸ்வகந்தா இருக்குது, எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற சில மருந்துகள் இருக்கும். திரிஃபுலா இருக்கும், கடுக்காய் இருக்கும், சவன் பிராஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓவர் த கவுண்டர் நம்ம போய் வாங்கலாம். ஆனால் மருந்துகள் இன்னும் நுண்ணிய மருந்துகளாக மாறும்பொழுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு எடுங்க. ஸோ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையுடன் எந்த விஷயத்தையும் செய்யுங்க. அது எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது எந்த விஷயத்துமே சரி வராது, எல்லாத்துக்குமே சந்தேகப்படக்கூடிய ஒரு அது ஒரு வியாதி மாதிரி, அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கையுடன் எந்த செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது. நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்.